ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம மாமி மீ தமிழ்ல சாக்லேட்டை எப்படி மெல்ட் பண்ணி நம்மளோட ஃபேவரட் டெசர்ட்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, MORDE அப்படின்ற பிராண்டோட டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. இதுல வேரியேஷன்ஸ் இருக்கு, மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் கூட கிடைக்குது. நீங்க காம்பவுண்டுக்கு பதில ரியல் சாக்லேட் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். நம்ம இப்போ சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 50 கிராம்ஸ் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தா நல்லா க்ளாஸியான எஃபெக்ட் கிடைக்கும். சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி நம்ம சாக்லேட் வச்சிருக்க பவுல தொடாம பாத்துக்கோங்க. ஓரளவு சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் சாக்லேட் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பட்டர் இல்லைனா வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி திக்னஸை கம்மி பண்ணலாம். அவ்வளோதான், இதை நம்ம யூஸ் பண்ணி சாக்லேட் கவர்ட் ஸ்ட்ராபெரிஸ், சாக்லேட் கவர்ட் ஆல்மண்ட்ஸ், கேக்கில் சைடில் ஒரு நல்ல ட்ரிப்பிங் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு, கப் கேக் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் மென்ஷன் பண்ண டெசர்ட்டோட வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே லிங்க்ல கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.